அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் சசிகலா புத்தாண்டு வாழ்த்து கூறி அறிக்கை வெளியிட்டார். இன்று சிவகுமாரின் மறைவுக்கு இரங்கல் அறிக்கை வெளியிட்டார். அதில் சசிகலாவின் கையெழுத்து இடம் பெற்றிருந்தது. இன்று ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் ஸ்டாலின் பேச்சு உண்மைக்கு புறம்பானது. காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்தபோதுதான் ஜல்லிக்கட்டை தடை செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கான சட்ட போராட்டங்களை ஸ்டாலின் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார் சசிகலா. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார். ஜெயலலிதாவின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசுவது பொறுப்பானது அல்ல, எனவே அவர் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் சசிகலா. கடைசியில் அவருடைய கையெழுத்து போடவே இல்லை. ஒருவேளை அவசரத்தில் போட மறந்துட்டாரோ, அவருக்கு தெரியாமல் அறிக்கை ஏதும் வெளியாகிடுச்சா? அப்படிதான் நம்ம குழம்பே தேவையில்லைங்க. என்ன, அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு, ஒண்ணும் தெரிய வாய்ப்பு இல்ல. ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தா இப்படி தாங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.